முன்னாள் அமைச்சர் காமராஜுக்கு எதிரான முறைகேடு புகாரில் முகாந்திரம் இருந்தால் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக ஆட்சியில் காமராஜ் அமைச்சராக இருந்தபோது பொது விநியோக திட்டத்தில் முறைகேடு என வழக்கு தொடரப்பட்டிருந்தது. முன்னாள் அமைச்சர் காமராஜுக்கு எதிரான முறைகேடு புகாரில் முகாந்திரம் இருந்தால் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் காமராஜ் அமைச்சராக இருந்தபோது பொது விநியோக திட்டத்தில் முறைகேடு செய்ததாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. முன்னாள் அமைச்சர் காமராஜுக்கு எதிரான முறைகேடு புகாரில் முகாந்திரம் இருந்தால் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து 2015-2021 ஆண்டு வரை டெண்டர் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் குறித்த தகவல்களை அளிக்க பிற துறைகளுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்திருக்கிறோம். 2015-2021 ஆண்டு வரை டெண்டர் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் குறித்த தகவல்களை அளிக்க பிற துறைகளுக்கு கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கிறது.